ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. மாஸ்டர் திரைப்படம் தியேட்டரில் படமா வருமா இல்லை தடை தான் வருமாங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று வந்திருக்குங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோங்க. வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மாஸ்டர் திரைப்படம் தியேட்டரில் 100% இறக்கி வர ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி ஐயா கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிருக்காருங்க. எடப்பாடி ஐயாவும் சம்மதம் சொல்லிட்டாரு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளாக நடந்த விஷயம். ஸோ மாஸ்டர் திரைப்படம் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உலகம் எங்கும் 700 தியேட்டர் ரிலீஸ் ஆக போதுங்க. அதே மாதிரி லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு நடித்த ஈஸ்வரன் திரைப்படம் 300 தியேட்டர் ரிலீஸ் ஆக போதுங்க. இதில் ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் என்னன்னா, விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தமிழக எடப்பாடி ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சு போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு வந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சதுங்க. இதுல சில உண்மைகளும் மறைக்கப்பட்டு வருதுங்க. அதாவது உலகம் எங்கும் அந்த கொடிய கிருமியோட தாக்கம் அதிகமாயிட்டு வருது. அதே சமயம் இந்தியாவில் கூட சரிங்க, அந்த கொடிய கிருமி இப்ப வேற விதமா பரவிட்டு வருது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வருதுங்க. இதனால மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பார்த்து சில கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நீங்க 100% இருக்கையோட நீங்க தியேட்டர்ல நீங்க வந்து படம் ரிலீஸ் பண்றீங்க, இதை நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குங்க. அதனால இப்போ வந்த ஒரு ஹாட்டான நியூஸ் என்னன்னா, கடந்த 5ஆம் தேதி வாக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரிங்க, சினிமா தியேட்டரில் ஆன்லைன் புக்கிங்கில் மாஸ்டர் திரைப்படத்துக்கும் ஈஸ்வர் திரைப்படத்துக்கும் ஆல்மோஸ்ட் ப்ரீ புக்கிங் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஏகப்பட்ட சீட்டுகள் ஃபுல் ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழக அரசு தங்களுடைய முடிவை மாற்றிட்டாங்கன்னா, அதாவது 100% சீட்டுங்கிறத பழையபடி 50% சீட்டு அப்படி சொல்லி மாற்றிட்டாங்கன்னா, இப்போ வரப்போகிற பொங்கலுக்கு மாஸ்டர் திரைப்படம் மட்டும்தாங்க ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். ஆல்ரெடி இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி கிட்ட கிராண்ட் ரெக்வஸ்ட் வைக்கும்போது அந்த சமயத்தில் கூட சரிங்க, புதுக்கோட்டையை சேர்ந்த மருத்துவர் கடிதம் எழுதுறாருங்க. அதாவது இந்த செயல் தங்கு தானே குழி தோண்டி பொதிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த நாட்டையே ஆட்டி படிக்கும் அந்த கொடிய கிருமியால் சினிமா கலைஞரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதுவும் உண்மைதாங்க. ஸோ அதே மாதிரி சினிமா தியேட்டரில் 50% இயற்கையாக இருந்தாலும் சரிங்க, 100% இயற்கையாக இருந்தாலும் சரிங்க, படம் பார்க்குறவங்க தன்னுடைய பாதுகாப்பை கருதி தான் படம் பார்க்கவே போகணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி மக்கள் கருத்துக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு வராங்க. யூடியூப் சேனலில் பார்க்க முடிஞ்சதுங்க. அதே மாதிரி சாலினி அப்படிங்கிற ஒரு பெண் கூட தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தென் சீ தட் டம்பா பாய். மாஸ்டர் படத்துல நடிச்ச விஜய் அண்ணாக்காகவும் ஈஸ்வரன் படத்துல நடிச்ச சிலப்பரசன் அவர்களுக்காகவும் தான் இந்த பதிவு. 13ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற இந்த 2 படமுமே 100% இருக்கை வேணும்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாமே போய் நம்மளோட முதலமைச்சர் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. விஜய் அண்ணாவும் பர்சனலா கேட்டிருக்காங்க, தயவு செய்து இந்த மாதிரி இருக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்ககிட்ட நான் ஒன்னே கேட்கறேன், நீங்க கேட்டது எல்லாமே சரிதானா? ஏன் அப்படின்னா, உங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. உங்களோட அன்பு, அவர் மாதிரியான வெறித்தனம், வெறித்தனமான அன்பு மட்டும்தான் உங்கள்கிட்ட வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க செய்யறது சரிதானா? ஏன்னா நிறைய நியூஸ்ல பாத்திருக்கோம், விஜய் ரசிகர் மன்ற சார்பில் அவ்வளவு அது கொடுத்தோம் இது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு இருக்குது. அதை எல்லாமே கெடுக்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாட்டுல வந்து வாழ்வுக்கும் சாவுக்கும் மத்தியில அவ்வளவு ஒரு நோய் போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நிறைய பேர் போராடிக்கிட்டு, நிறைய டாக்டர்ஸ், இன்னும் சுகாதார ஆளுநர், இன்னும் நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொரோனா, உருமாறிய கொரோனா, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய நோய் வந்துகிட்டு இருக்கு. இந்த மத்தியில வந்து 100% இருக்க இது சாத்தியமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்னே கேட்டுக்கிறேன் சார், நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க, அதை எல்லாமே கெடுக்கிற விஷயத்துல தயவு செய்து இதுக்கு அவங்க சம்மதம் கொடுத்து உங்களோட பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, தயவு செய்து கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் ஓபன் பண்ணா குழந்தைங்களுக்கு தொற்று பரவிடும் சொல்லிட்டு இன்னுமே ஸ்கூல் காலேஜ் ஓபன் பண்ணாம இருக்கீங்க, ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 100% இருக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நீங்க திரையரங்குல கொடுத்தீங்கன்னா இதுவே பெரிய சர்ச்சையை உருவாக்கும். ஏன்னா இதுல வரையிலுமே நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். இந்த எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயம் ஆயிருக்கும். மத்திய அரசாங்கமும் கூட நேத்து நியூஸ்ல சொல்லியிருக்காங்க, இத மறுபரிசீலனை பண்ணுங்க, இது சாத்தியமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறது விஜய் சாரோட வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்க மத்தவங்களும் கிடையாது, விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்க ஒரு அவங்க மேல இருக்கிற ஒரு வெறித்தனமான அன்புனால
தியேட்டருக்கு வந்து பாட்டு படி கொண்டாட்டம் பண்ணி ஒரே என்ஜாய் பண்ணுவாங்க. இது மூலமா அவங்க குடும்பத்துக்கு பரவும், அவங்க மூலமா இன்னொருத்தவங்களுக்கு பரவும். நீங்க நோயை பரப்புறதுக்கு நீங்களும் ஒரு விதத்துல உதவியா இருக்கீங்க விஜயண்ணா. தயவு செய்து இந்த மாதிரி தவறான வேலையை செய்யாதீங்க பிளீஸ். மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க நிறைய, அதை எல்லாமே ஒரே செகண்ட்ல கெடுத்துக்காதீங்க பிளீஸ் அண்ணா. தேங்க்யூ.